இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய பாதுகாவலன் இந்தியன் நேவி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற விதமாக இந்தியன் நேவி மறுபடியும் ஒரு டேரிங்கான ஆன்டி பைரசி ஆப்ரேஷனை செஞ்சு ஒரு மர்ச்சன்ஷிப்பையும் அதில் இருந்த செயலர்ஸையும் மீட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த கப்பலை கடத்தின கடற்கொள்ளையர்களை கைது செஞ்சுருக்காங்க. இந்தியன் நேவியோட எலிட் கமாண்டோஸான மார்க்கோஸ் செஞ்ச இந்த அதிரடி ஆப்ரேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சமீப காலமாக இந்தியன் ஓஷன் ரீஜன், அதுலேயும் குறிப்பாக அரேபியன்சி ஏரியாவில் சோமாலிய கடற்கொள்ளையர்களுடைய அட்டகாசம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. யுஎஸ்ஏவுடைய தலைமையில் சில நாடுகள் இணைஞ்சு இந்த கடற்கொள்ளையர்களை தடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜனோட கார்டியனாக செயல்படுற இந்தியன் நேவியும் அவங்களுடைய பங்குக்கு இந்தியன் ஓஷன் ரீஜனை தொடர்ந்து கண்காணித்து இந்த வழியாக பயணிக்கிற வர்த்தக கப்பல்களுக்கும் மீன்பிடி படகுகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2023 பிற்பகுதியிலிருந்து இப்போ வரைக்கும் அரேபியன்சியில் கடத்தப்பட்ட பல மர்ச்சன்ட் ஷிப்ஸையும் மீன்பிடி படகுகளையும் கடற்கொள்ளையர்கள்கிட்டருந்து மீட்டிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பல கடற்கொலை முயற்சிகளையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடிச்சிருக்காங்க இந்தியன் நேவி. இந்த நிலமையில் 14 டிசம்பர் 2023 அன்னைக்கு பல்கேரியா நாட்டை சேர்ந்த எம்வி ரூவன் அப்படிங்கிற வர்த்தக கப்பல் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் சிறைபிடிக்கப்பட்டுச்சு. இந்தியன் நேவி இந்த கப்பலை விடுவிக்க முயற்சி செஞ்சாங்க. இந்த முயற்சியின் காரணமாக அந்த கப்பலில் இருந்த 18 செயலர்ஸில் காயமடைஞ்ச ஒருத்தரை மட்டும் விடுவிச்சுட்டு இந்தியன் நேவிகிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு சிறைபிடிக்கப்பட்ட அந்த கப்பலை சோமாலியா கோஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சோமாலிய கடற்கொள்ளையர்கள். கொஞ்ச நாள் கழிச்சு கடத்தப்பட்ட எம்வி ரூவன் கப்பலை பைரேட் ஷிப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதாவது கடல் கொள்ளைக்கு இந்த கப்பலை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த நிலமையில் 15 மார்ச் 2024 அன்னைக்கு இந்த எம்வி ரூவன் கப்பலை இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இந்தியன் நேவி இன்டர்செப்ட் பண்ணாங்க. இந்த இன்டர்செப்ஷன் இந்தியன் கோஸ்ட்லேருந்து சுமார் 1400 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது சுமார் 2600 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்துச்சு. இன்டர்செப்ட் பண்ணதும் இந்த கப்பலில் கடற்கொள்ளையர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணாங்க இந்தியன் நேவி. அப்போது இந்த கப்பல்லேருந்து வெளியில் வந்த கடற்கொள்ளையர்கள் இந்தியன் நேவியை நோக்கி ஃபயர் பண்ணாங்க. கடத்தப்பட்ட அந்த கப்பலில் கடற்கொள்ளையர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் இந்தியன் நேவி கடற்கொள்ளையர்களை உடனடியாக சரண்டராக சொல்லி எச்சரித்தாங்க. ஆனால் அந்த கப்பலில் இருந்த பைரேட்ஸ் சரண்டராக ரெடியாக இல்லை. அதனால் அந்த கடற்கொள்ளையர்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சரண்டராக வைக்க முடிவு பண்ணாங்க இந்தியன் நேவி. எம்வி ரூவன் வர்த்தக கப்பலை கடற்கொள்ளையர்கள்கிட்டேருந்து மீட்க இந்தியன் நேவி நடத்தின இந்த ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தப்பட்ட போர்க்கப்பல் இந்தியன் நேவியோட ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரான ஐஎன்எஸ் கொல்கட்டா. இந்த ஆப்ரேஷனில் ஐஎன்எஸ் கொல்கட்டாவை அசிஸ்ட் பண்ணது ஐஎன்எஸ் சுபத்ரா. இந்த ஆப்ரேஷன் அப்போது சர்வேலன்ஸுக்காக MQ-9B ட்ரோன்ஸும் இந்தியன் நேவியோட P-8 மேரிடைம் ரீகாக்னிசன்ஸ் ஏர்க்ராஃப்ட்டும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த மொத்த ஆப்ரேஷனையும் லீட் பண்ணது இந்தியன் நேவியோட எலிட் கமாண்டோஸான மார்க்கோஸ். இந்த ஆப்ரேஷனுக்காக நம்மளுடைய மார்க்கோஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய C-17 விமானத்திலிருந்து ஏர்ட்ராப் செஞ்சாங்க. எம்வி ரூயன் கப்பலை மீட்க நடந்த இந்த ஆப்ரேஷன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, மொத்தம் 40 மணி நேரம் நடந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் இவ்வளோ நேரம் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா, கடத்தப்பட்ட இந்த கப்பலில் 17 செயலர்ஸ் கடற்கொள்ளையர்களுடைய பிடியில் இருந்தாங்க. இந்த செயலர்ஸை எந்த ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக மீட்கணுங்கிறதுனால தான் இந்த ஆப்ரேஷன் இவ்வளவு நேரம் நடந்துச்சு. இந்த கப்பலில் 35 கடற்கொள்ளையர்கள் இருந்தாங்க. இவ்வளோ அதிக எண்ணிக்கையில் கடற்கொள்ளையர்கள் இருந்ததுனால அவங்க சரண்டராக ரெடியாக இல்லை. இது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையில் அவங்க இவ்வளோ அதிகமாக இருந்ததுனால தான் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக செயல்பட்டு இந்தியன் நேவியை நோக்கி ஃபயர் பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில் இந்தியன் நேவியோட ஐஎன்எஸ் கொல்கட்டா பைரட்ஸோட ஷிப் எங்கேயும் போக முடியாதபடி செஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க்கோஸும் ஏர்ட்ராப் செய்யப்பட்டு இந்த ஆப்ரேஷனுக்காக டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. இந்த நிலமையில் இனிமேல் எங்கேயும் அவங்களால தப்பிக்க முடியாதுங்கிறத இந்தியன் நேவி கடற்கொள்ளையர்களுக்கு புரிய வச்சு அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக சரண்டராக வச்சுருக்காங்க. மார்ச் 15 ஆரம்பித்து மார்ச் 16 அன்னைக்கு முடிவுக்கு வந்த இந்த 40 மணி நேர ஆப்ரேஷனில் எம்வி ரூவன் கப்பலில் இருந்த 17 செயலர்ஸையும் எந்த ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக மீட்டிருக்காங்க இந்தியன் நேவி. இது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் இருந்த 35 கடற்கொள்ளையர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எம்வி ரூவன் கப்பலை மீட்டதோட மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் இருந்த 37,800 டன்ஸ் கார்கோவையும் மீட்டிருக்காங்க இந்தியன் நேவி. இந்த கப்பலில் இருக்கிற கார்கோவோட மதிப்பு $1 மில்லியன் மேலே இருக்கும்னு சொல்லப்படுது. இந்தியாவோட கோஸ்ட்லேருந்து சுமார் 2,600 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நடந்த இந்த லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் இந்தியன் நேவி ஆன்டி பைரசி ஆப்ரேஷன்ஸில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷன் ரீஜனில் வர்த்தகம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு இந்தியன் நேவி எவ்வளோ முக்கியங்கிறதையும் இந்த ஆப்ரேஷன் புரிய வச்சிருக்கு. இந்த ஆப்ரேஷனை US, France, ஜெர்மனி, UK-ன்னு உலகத்தில் உள்ள பல நாடுகளுடைய மீடியா கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஷ்மீரில் நடந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனான ஆப்ரேஷன் ஷோக் பாபா ஃபாரஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்ச ஒரு மார்க்கோவை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.